விக்னேஸ்வரன் ஐயா நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் சொல்கிறார், தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட உள்ள விடயங்கள் என்று சொல்லி போட்டு அதில் முக்கியமான விடயம் என்று சொல்லி ரெண்டு விடயங்களை சொல்கிறார். இனப்பிரச்சினைக்கு தீர்வாக தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றவாறு தமிழ் தேசம் இறமே வடகிழக்கிணைந்த தாயகம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வு அமைய வேண்டுமென்றதை சொல்கிறார். ஆனாலும் இலங்கையில் வந்து பொருளாதார பிரச்சனைகள்லாம் இருக்கிறது, இங்கே இனப்பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்கிறார் ரெண்டும். அப்போ அதுக்காக வந்து தாங்கள் சர்வதேச சமூகத்திட்ட இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் கேட்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் வந்து. அப்போ இதில் இந்த விடயம் கேட்கணும் தான் இருக்குது, அதில் எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. இந்த விடயங்களில் இது நாங்களும் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிற விடயங்கள் தான். ஆனால் இப்போ சர்வதேச சமூகத்தில் இனித்தான் போய் கேட்க போகிறார் வந்து அல்லது இனித்தான் சர்வதேச சம்பந்தம் முடிவு எடுக்கணும் வந்து, சர்வதேச சமூகம் இடம் கோணும், சர்வஜன வாக்கெடுப்பு இடங்க கோணும் வந்து, அப்போ சர்வதேச சமூகத்தை இணங்க வைக்க வேணும். அப்போ இனியும் அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், அந்த முயற்சி செய்யப்படத்தான் வேணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சர்வதேச சமூகம் ஏற்கனவே வந்து இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்றதை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டு இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை. இலங்கை அரசாங்கம் இல்லைன்னு தான் சொல்லுது வந்து. சர்வதேச சமூகம் வந்து இலங்கையில் இனப்பிரச்சனை இருக்கின்றதை சுட்டிக்காட்டி அதுக்கு வந்து இலங்கையின் அரசியல் ஜாப்பு வந்து எல்லா தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அரசியல் ஜாப்பை வந்து நீங்கள் தயாரிக்க வேணும், தயாரிக்கிறதன் ஊடாக வந்து இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்க வேணும்னு சொல்லி 15 ஆம் ஆண்டில் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற ஒரு இடத்துல அந்த தீர்மானத்துக்கு பணிஞ்சு இலங்கை அரசாங்கம் 16 ஆம் ஆண்டில் ஒரு புதிய அரசியலமைப்பு பேரவையை உருவாக்கி இருக்கிற இடத்துல அந்த பேரவைக்குள்ளே அந்த அரசியலமைப்பு பேரவைக்குள்ளே வந்து இதில் இவர் சொல்லுற இந்த தீர்வு யோசனையை கொண்டு போய் கொடுக்க மறுத்தவர் தான் இந்த விக்னேஸ்வரன். சர்வே இப்போ இவர் சொல்கிற சர்வஜன வாக்கெடுப்புக்கு இனி போய் இந்த நாடுகளை லொபி பண்ணி அந்த நாடுகளை கூறி அந்த நாடுகள் வந்து இனி அதுக்கு இணங்கி நாள் தான் அது நடக்கும், அது இப்போ நடக்குமன்றது ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே இனப்பிரச்சனைக்கு இருக்கின்றதை ஏற்றுக்கொண்டு வந்து நீங்கள் ஒரு புதிய அரசியல் யாப்பை உருவாக்கி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாப்பினூடாக தீர்வை கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் சொல்லி வந்து இங்கே கேரியர் நடந்து கொண்டு இருக்குது வந்து. 15ஆம் 16ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து அந்த தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டம் நிறைவு செய்யப்பட்டது வந்து, அதை கொண்டு அதில் 15 தமிழ் மக்கள் பேரவையில் 34 பேர் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினோண்டு அதன் இணைத்தலைவராக இருந்தோண்டு அந்த பெரும்பான்மை முடிவுக்கு கட்டுப்பட்டு அதை கொண்டு போய் அரசாங்கத்திட்ட கொடுக்க மறுத்தவர் இந்த பேரவையின் தீர்வு திட்டத்தில் சொல்கிற தேசமுறமையின்ற விஷயத்தை நிராகரித்து மாகாண சபையில் ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து போட்டுக்கொண்டு இபிடிபி தவராசாவோடு சேர்ந்து அரசாங்கத்திட்ட கொடுத்ததால் இந்த தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தை கொண்டு போய் அரசாங்கத்திட்ட கொடுத்தவர் வந்து சட்டத்திறனை காண்டிவர். ஆனால் விக்னேஸ்வரன் ஐயா ஒரு முதலமைச்சராக பேரவையின் இணைத்தலைவராக இருந்தோண்டு அதை கொண்டே கொடுக்க மறுத்து பாராளுமன்றத்தில் மாகாண சபையில் வந்து தேசமுறைமையை விட்டு போட்டு ஒரு வரைவை கொண்டே கொடுத்தவர் தானே, அந்த வரைவு அரசாங்கத்தின் அரசியலமைப்பு பேரவையின் பொதுமக்கள் கருத்தறிவும் குழுவில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குது, அப்படி ஒரு வரைவு கிடைத்ததாக. ஆனால் தமிழ் மக்கள் பேரவை தயாரித்த அப்படி ஒரு வரைவு கிடைத்ததாகவே அவர்கள்ட்ட பதிவு இல்லை. உலகம் பிரச்சனை வந்து அப்போ இது என்னத்தை காட்டுதுன்னு சொல்லி சொன்னால் மக்கள் விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு பேரவைக்குள்ளே சரியான நிலைப்பாட்டை முன்வைச்சால் சாத்தியமாக்க முடியும், ஒட்டியாட்டி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த உருவாக்கின அரசியலமைப்பு பேரவை இப்படி விட்டுட்டு இருக்கிறான், இவன் வந்து இதை முடிவுக்கு கொண்டு போக முடியும்னா பாராளுமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்த போகணும், வாக்கெடுப்பு நடத்தினால் சிங்களவற்ற பெரும்பான்மையோட நிறைவேற்றி போட்டு போய் திருப்பி சொல்லிடாது வந்து இல்லை நாங்கள் நிறைவேற்றிட மாட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே சிங்கள பெரும்பான்மையோட நிறைவேற்றப்பட்ட 3 அரசியல் ஜாப்பையும் வச்சு கொண்டு வந்த உலகம் சொல்லுது வந்து என்றால் தமிழக நாட்டில் எல்லா இன மக்களும் ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொல்லி சொல்லித்தான் புதுசாக உருவாக்க சொல்லி சொன்னது. அப்போ இந்த இடத்துல வந்து இவர்கள் தமிழற்றி ஆதரவு இல்லாமல் நிறைவேற்ற முடியாது வந்து, சர்வதேச சமூகத்துக்கு வந்து போய் பதிலளிக்க முடியாது. அப்போ இந்த நேரத்தில் இந்த உலகத்திட்ட போய் நாங்கள் சர்வஜன வாக்கெடுப்பு கேட்க போகிறோம்னு சொல்லி மக்கள்கிட்ட காதில் பூச்சி துறதை விட்டு போட்டு இந்த பேரவைக்குள்ள இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற இந்த பேரவைக்குள்ள இந்த ஒட்டியாட்சிக்கான இடைக்கால அறிக்கையை நிராகரித்து ஒரு தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டம் வேணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு அவர் தயாரில்லை. இந்த விளங்க பிரச்சனை வந்து அப்போ இது வந்து புறமனே தாங்கள் அந்த நிலப்பாட்டோடு இருக்கிறோம்ட்டு மக்களை நம்ப வைத்து தங் வாக்குகளை பெற்றுக்கொள்வது மட்டும்தான் நோக்கம். இது எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த பாராளுமன்றத்தில் தயாரிக்க கூட்டமைப்பு தயாரித்திருக்கிற அரசாங்கத்தோடு சேர்ந்து தயாரித்திருக்கிற ஒட்டியாட்சிக்கான இடைக்கால அறிக்கையை நிராகரிக்க முடியாதென்றும் அந்த அடிப்படையில் தான் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் கடந்த 19 அக்டோபர் 14ஆம் தேதி திருநெல்வேலியில் இருக்கிற பிரைட்டின் ஹோட்டலில் பல்கலைக்கழக மாணவர்களின் தலைமையில் நடந்த 6 கட்சி கூட்டத்தில் விக்னேஸ்வரன் ஐயா அடித்து இடித்துரைத்து சொன்னவர் சுமந்திரனோட சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டில் நின்றவர் வந்து அந்த அடிப்படையில் தான் தீர்வு காணப்பட வேண்டும் என்று. அது நாளைக்கு நடந்துகிறப்போ இந்த தேர்தல் முடிஞ்சு 1 மாதத்துக்கோ 2 மாதத்துக்குள்ளேயோ ஒட்டியாட்சி கொண்டு ஒப்பேற்றப்பட போகுது. மக்கள் பிரதிநிதிகள் அதுக்கு வாக்களித்து போட்டு பேந்து போய் வந்து ஜனாதிபதி ஏற்றுக்கொள்கிறாரு இல்லை நீங்கள் என்ன வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லிச்சுன்னா
அவங்க இப்ப உங்களுக்கு விசேரான்னு தான் கேட்பான். நீ அங்க போய் எல்லாத்துக்கும் மாதிரி போட்டு இங்கே என்ன கொண்டு வாறேன்னு சொல்லிடுவான். அப்ப இதே எங்கட மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும்.